அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு செய்தி சேனல். இந்த ஒரு பங்கே வாங்கவிருக்கோம். நாங்கள் பரிந்துரைக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதே ஆகும். அதிலும் குறிப்பாக வரவிருக்கும் டிவிடெண்ட், போனஸ், டிரான்ஸ்பிட் மற்றும் பைபேக் செய்வதற்கும் பங்கில் பற்றிய செய்திகளை வாங்க காணிக்குள் போகலாம். முதலாவது பங்கு கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் லிமிடெட். இது நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான் கேம்ப்ஸு. இந்த ஸ்டாக்கை பற்றி அதிகம் தெரிய வேண்டியதில்ல. மாஸ்டர் சார்க்கு மேலே இருக்கும் அதிகம் பேர் தெரிஞ்சிருக்கும். இவங்களோட கரண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா 2621, புக் வாலி 137. புக் வாலியோட பல மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிறாங்க. மைனஸ் பாயிண்ட் தான். ஆர்ஓஇ 54, ஆர்ஓசிஇ 62, ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பிஇ பார்த்தீங்கன்னா 40, இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 25. ஸோ இண்டஸ்ட்ரி பிஐக்கு டபுளாக தான் இருக்குன்னு சொல்லணும் பிஇ. ஸோ அதாவது ஸ்டாக் கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது. இவங்க டிவிடெண்ட் யீல்டு பார்த்திங்கன்னா 1.74% டிவிடெண்ட் யீல்டு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1.75% டிவிடெண்ட் யீல்டு கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் தான் 1.75% டிவிடெண்ட் யீல்டு கொடுக்குறது. கடனாக பார்த்தீங்கன்னா 72 கோடி, ரிசர்வ் 620 கோடியும் வச்சிருக்காங்க. ஸோ டெப்டி கோடி 0.11. பேரளவுக்கு ஓரளவுக்கு கடன் இருக்குது, பட் பெரிய அளவில் கடன் இல்லை. இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 760. ஸோ இன்ட்ரெஸ்ட் வேல்யூக்கு கரண்ட் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 3-4 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிறாங்க. அதே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா வேறு 20% கிட்ட தான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இந்த ஸ்டாக்கில். அதே மாதிரி பிஇ, இது ரெண்டும் தான் பெரிய மைனஸ் பாயிண்ட். பட் நல்ல ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் 33% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 15% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் நல்ல விஷயமா இருக்குது. ஸ்டாக் ஒரு கடனும் கம்மியாக இருக்குது. ஆரோக்கி ஆரோசி சூப்பராக இருக்குது. டிவிடெண்ட் யீல்டும் சூப்பராக ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இவங்க முழு ஆண்டு முடிக்கலாம். 2011-2022 வரைக்கும் கம்பெனி நல்லா ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 10 வருஷமாக ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. 59 கோடியாக இருந்த ப்ராஃபிட்டு இன்றைக்கி உயர்ந்து 2 மார்ச் 2022 289 கோடியாக உயர்ந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான் இந்த ஸ்டாக்குக்கு. நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறக்கா ஸ்டாக்கு. நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்கள போர்டு மீட்டிங் இப்போ கொடுத்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது 7 பிப்ரவரிக்கு அவங்க போர்டு மீட்டிங் நடக்க இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ஃபைனான்சியல் ரிசல்ட்டையும் அறிவிக்கிறாங்க. அதோட இன்ட்ரீம் டிவிடெண்டும் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது கண்டிப்பாக அறிவிப்பாங்கனாலும் உறுதியாக சொல்ல முடியாது. அறிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி நாங்கள் இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுத்தா அதுக்கு ரெக்கார்ட் டேட்டை இப்பவுமே சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க. 15 பிப்ரவரி தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ நான் அன்றைக்கி டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா இந்த 15 பிப்ரவரி தான் ரெக்கார்ட் டேட்டு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை ஓட் பண்ணுறவங்களுக்கு அவங்க அறிவிக்கிற டிவிடெண்ட் கிடைக்கும். பட் இவங்க எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு ஒரு கேட்கலாம். அதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ரிவைண்ட் பண்ணிடலாம். அதாவது இவங்க பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா 4 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபெப்ரவரியில் 10.75 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜூனில் பார்த்திங்கன்னா 12 ரூபா, ஆகஸ்ட்டில் 6.75 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. நவம்பரில் 8.50 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபெப்ரவரியை கனெக்ட் பண்ணும்போது இதுவும் ஜனவரி ஃபெப்ரவரியில் தான் வருது. ஸோ மேபி என்னோட கணிப்பில் பார்த்திங்கன்னா 8-10 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்கலான்னு எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி 10 ரூபா கூட கொடுக்கலாம். ஸோ நம்ம அதை பொறுத்துருந்து தான் பார்க்க முடியும். இது ஒரு கணிப்பு தான். ஸோ 7 பிப்ரவரிக்கு தான் இதை பற்றி தெளிவான முடிவு வழி வரும். மேலும் சில பங்கல் பற்றிய முக்கிய செய்தியை பார்த்துறோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், அதாவது ஜியோ இப்போதைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியாக அண்டரில் தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. நேற்று திரும்ப ஏர்டெல் பார்த்தோம், இன்றைக்கி ஜியோ, நாளைக்கு திரும்ப ஏர்டெல் வரும், திரும்ப ஜியோ வரும். அது எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜெய்ப்பூர், ஜோத்பூர், உதய்பூர் இந்த 3 சிட்டியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் சிஎம் அசோக் கெலோத் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் ஜியோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடுக்கு. ராமகிருஷ்ணா கோச்சிங் லிமிடெட், இவங்க ஆல்ரெடி 20 ஜனவரிக்கு இவங்க போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ரிசல்ட்டையும் இன்டர்வியூ டிவிடெண்டும் அறிவிக்கப்படுறதா சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு ரெக்கார்ட் டேட் அறிவிக்கல. பட் இப்போ இன்றைக்கி ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. அதுதான் நியூஸ். இன்றைக்கி அறிவிச்ச இன்னைக்குள்ள ஸ்டேட்மெண்ட் படி அவங்க 31 ஜனவரி தான் ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் 20 ஜனவரிக்கு இன்டர்வியூ டிவிடெண்ட் அறிவிக்கப்பட்டால் அதற்கு ரெக்கார்ட் டேட்டு 31 ஜனவரி. அதுக்குள்ளே அந்த ஸ்டாக்கை வைக்கிறவங்களுக்கு அவங்க அறிவிக்கிற அந்த டிவிடெண்ட் கிடைக்கும். இவங்க என்ன பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் ஒரு சின்ன டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அதனால் பெருசாக எதிர்பார்க்காங்க. 50 பைசா 20 பைசா தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே இவங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கொடுக்க முடியாதுன்னு காமிச்சிருக்காங்க. பட் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4 ரூபா கொடுப்பாங்க. பட் 50 பைசா 20 பைசா 20 பைசா 30 பைசா இப்படி தான் கொடுப்பாங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் 247. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 1 ரூபாக்கிட்ட டிவிடெண்ட் வரும்னு சொல்லலாம். 1 ரூபாலேருந்து 2 ரூபாக்குள்ள வரும். அல்ஸ்டோன் டெக்னாலஜி டெக்ஸ்டைல்ஸ் இந்தியா லிமிடெட், இந்த ஸ்டாக்கு இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஃபேமஸான ஸ்டாக். ஏன்னா ஒரு ஸ்டாக்கு வச்சுருந்தோமா 100 ஸ்டாக்காக மாறும். ஏன்னா அப்படி ஒரு ஸ்ப்ளிட்டும் போனஸும் கொடுத்தாங்க. 1:10 ஸ்ப்ளிட்டு கொடுத்தாங்க. 9:1 போனஸ் கொடுத்தாங்க. அதனால் சில பேர் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருப்பாங்க. பட் ரொம்ப ரிஸ்கியான ஸ்டாக்கு. ஒரு போனால் மேலே போகும், விழுந்தால் கீழே பாதாளத்தில் விழும். அப்படி ஒரு ஸ்டாக்கு. நானும் ஒரு பேருக்காண்டி ஒரு ஸ்டாக் எப்படி தான் 100 ஸ்டாக்காக மாறுதுன்னு ஒரு சாம்பிளுக்காண்டி ஸ்டாக்கை வாங்கி வச்சுருந்தேன். பட் இவங்க ஸ்பிட்டை உடனே கொடுத்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ரொம்ப சீக்கிரமாக ஸ்பிட் வந்துட்டு அக்கௌண்ட்டில். பட் போனஸ் இன்னும் வரல. நிறைய பேரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க கமெண்ட்டில், போனஸ் எப்போ வரும் தெரியுமா அப்படின்ட்டு. போனஸ் எப்போ வருங்கிறது யாராலையும் கண்டிப்பாக சொல்ல முடியாது தான். பட் இன்றைக்கி இவங்க அறிவிச்சிருக்காங்க என்னென்னா 9 ஜனவரி, அதாவது திங்கெல்லாமே போனஸ் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போனஸ் வராதவங்க, இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கவங்க 9 ஜனவரிக்கு வெயிட் பண்ணுங்கள். அன்றைக்கி போனஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலாம். நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேலும் சில பங்கோட ரிசல்ட் டேட் பார்த்துக்கலாம். பாலிகேப் இந்தியா லிமிடெட், இவங்க 19 ஜனவரிக்கு இவங்க ஃபைனான்சியல் ரிசல்ட், அதாவது குவார்டர் த்ரீ ரிசல்ட், அதாவது நம்ம டிசம்பர் ரிசல்ட்டில் வெளியே வருது. அதேமாதிரி ஜஸ்ட் ஐ லிமிடெட், இவங்க வந்து 13 ஜனவரிக்கு இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டை வெளியிடுறாங்க.
சிஞ்சன்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் இவங்க வந்து 23 ஜனவரிக்கு இவங்க ஃபைனல் ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. குல்சன் பாலிவால்ஸ் லிமிடெட் இவங்க 17 ஜனவரிக்கு இவங்க ஃபைனல் ரிசல்ட்டை வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸ். நியூஸ் இதோட முடிஞ்சதே மேற்கொண்டு கிஸ்கிலாம் தான் ரெகுலராக பார்க்குறாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இது ஒரு செய்தி மட்டுமே. இன்றைய செய்தியின் அடிப்படையில் பங்கல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இன்றைய செய்தியின் அடிப்படையில் தான் பங்கல் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நான் என் இஷ்டத்துக்கோ என்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் நான் பங்கு தேர்ந்தெடுக்கல. இன்றைக்கி எந்த ஸ்டாக்கில் நியூஸ் இருக்குன்னு அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அறிவிச்சிருக்காங்களோ அந்த ஸ்டாக்கை எடுத்து அந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு சின்ன முன்னுரை கொடுத்து அந்த நியூஸை சொல்லியிருக்கேன். மற்றபடி நான் சொல்கிற எல்லா ஸ்டாக்குமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது முழுக்க முழுக்க செய்தி தான். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட பிஎஸ்சியில் இருக்க எல்லா ஸ்டாக்கை பற்றி நியூஸும் என்றைக்காக ஒரு நாள் வரதான் செய்யும், அதை நாங்கள் அப்டேட் பண்ண தான் செய்வோம். ஸோ நீங்கள் ரெக்கமெண்டேஷன் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாக் மார்க்கெட்டில் அவ்வளோ ஸ்டாக்குமே நாங்கள் சொல்லுவோம். ஸோ அவ்வளோத்தையும் வாங்குறது பாசிபிள் கிடையாது. ஸோ இதை ஒரு நியூஸை மட்டும் பாருங்கள். இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கவங்களுக்கு இது நல்ல நியூஸு, ஸ்டாக்கை வைக்காதவங்களுக்கு இதை பற்றி ஒரு சின்ன முன்னுரை, ஓ இப்படியும் ஸ்டாக் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான் வித்தியாசம் தவிர மற்றபடி இது ஒரு எந்த ஒரு பரிந்துரையும் கிடையாது. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விளக்கம். மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் நம்ம சேனலே தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல தான் செய்வேன். நீங்கள் இஷ்டம் இருந்தால் பாருங்கள், ஏன்னா அது உங்கள் இஷ்டம்தான். மேற்கொண்டு நல்ல ஒரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.